ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி 11th டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் பனானா வச்சு ஸ்மூத்தி தான் பண்ண போகிறேன். அதுக்கு 2 பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன், லோ ஃபேட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வீட்லேயே ரெடி பண்ணின ப்ரோட்டீன் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், என்னோடய சேனலில் இருக்குது. ஓகேவா? இப்போ இது ஸ்மூத்தி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வாழைப்பழத்தை உள்ளே ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு, 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்லாம். அதனால் நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் லோ ஃபேட் மில்க் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஸ்மூத்தியாக அடிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆனால் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், வாழைப்பழம் வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் இப்போ அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இதில் ஏற்கனவே வந்து சியா சீடு வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீடும் அப்புறம் பம்ப்கின் சீடு இருந்துச்சுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் இது தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம லஞ்ச் வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்றைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து குஸ்கா ரைஸும் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்ச ஒரு சட்னி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சிக்கன், இதான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் இதுதான். ஓகே, அடுத்து நம்ம டின்னரில் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சாம மாவில் வந்து சாம போட்டு நான் வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் தான் இட்லி ஊற்ற போகிறேன். இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து நான் இதான் சாப்பிட போகிறேன். ஓகே, இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். இது சாம மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ அடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே வந்து நிறைய இட்லி வெரைட்டிஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வந்து வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலில். இப்போ இட்லி வேகட்டும், நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம தேங்காய் சட்னி எனக்கு அரைச்சிக்கலாம். வந்து இட்லி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இட்லி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இதான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஓகே, இதை வந்து நான் இட்லி எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக சாஃப்டாக இட்லியும் நம்மளுக்கு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதான் இன்றைக்கி என்னோடய டின்னர். ஓகே, நாளைக்கு வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.